राम 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 राम। சூர்யாஜி யார் எப்பேற்பட்டவர்னு பார்த்தோம். அப்பேற்பட்ட ராமருக்கே கணக்கு புள்ளனா அப்படின்னு ஜாம்பு நகரத்தில் பக்தி செய்த உத்தம குடும்பமான சூரியனையே குலதெய்வமாக கொண்ட குடும்பத்தில் சூர்யாஜி தனக்குன்னு வாழா பிறர்க்காகவே வாழக்கூடிய பெருந்தகைமையாளர். அதிதிகள்லாம் ஆராதனை பண்ணுறதுலையும் அந்த இறைவனையே ஆராதிக்கிறதும் அவருடைய அன்றாட வாழ்க்கையினுடைய ஆராதனம். சூர்யாஜி தன்னுடைய குலதெய்வமான சூரிய பகவானை தினமும் பூஜை பண்ணின் வந்தார். ஆதித்ய ஹிருதய ஸ்லோகங்கள்லாம் சொல்லி சூரிய பகவானை நமஸ்காரம் பண்ண, ராம ராம மகாபாகோ ஸ்ருணுகுஹ்யம் சராகாதனம் ஏத சர்வாஜ்ஞான் சமரே விஜயீத்வசி அப்படி உத்தமமான குடும்பத்தில் தான் இறைவனும் இறங்கி அவதாரம் பண்ணுவானே. இறைவன் இறங்கி அவதாரம் பண்ணுறதுக்கும் எல்லா குடும்பத்திலையும் பிறக்க மாட்டானா. அதம குடும்பம், மத்தியம குடும்பம், உத்தம குடும்பம்னு மூணு கேட்டகரி. இந்த அதம குடும்பம் குழந்தை வேணும் குழந்தை வேணும்னு கேட்பார்களாம். சரி, எதுக்காக உன குழந்தை வேணும்னு கேட்டா இந்த சொத்தெல்லாம் யாருக்கு கொடுக்கறதுக்கு மனசுக்கு வரும், அதனால ஒரு குழந்தை வேணும்னு கேட்டால் அதமர்களாம். மத்தியமர்கள்லாம் எனக்கு குழந்தை வேணும் எதுக்காக அப்படின்னா என்னை கடைசி காலத்தில் யார் காப்பாற்றுவா அப்படின்னா மத்தியமர்களாம். மற்றொரு சாரார் உண்டு, என்னை குழந்தை வேணும் அப்படின்னு கேட்டால் எதுக்காகன்னா நான் பண்ணக்கூடிய பூஜையை தொடர்ந்து வழி வழியாக போகிறதுக்கு என்னுடைய குடும்பத்தினுடைய தர்மம் காப்பாற்றும்படியான பாவனை வரத்துக்காக எனக்கு ஒரு குழந்தை வேணும் அப்படின்னு கேட்பவர்கள்னா உத்தம குடும்பம். அப்போ ஏற்பட்ட உத்தம குடும்பத்தில் தான் இறைவனை இறங்கி அவதாரம் பண்ணுவானே. ஒரு மத்தியம குடும்பத்தில் இறங்கி அவதாரம் பண்ணால் பக்தி பண்ண முடியுமா என்ன? அதனால் கடவுளே பார்த்து 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 தான் அவதாரம் பண்ண. ரமதாச ரமதாச ஜப கரி மனா ஸ்ரீ சமர்த்த ரமதாச ஜப கரி மனா ஸ்ரீ சமர்த்த ரமதாச ஜப கரி மனா சமர்த்த ரமதாச ஜப கரி மனா சஞ்சன கட்டி வாச கருணி உத்தரே ஜனா உபபேத சுனிதாச போதகார கருணி மணி சுகேத ஹோனி ரகாக்யா அபேதம் சிகலீலாஜனாதேவா ரமதாச ரமதாச ஜப கரி மனா முக்த ஜட்ட சோபே சிலி யோக தண்ட சதாகார த்வாத சமாதி லாதரி துக்கா பஞ்சலோ ராமதாச ராமதாச ஜப கரி மனா சத்குரு ஸ்ரீ சமர்த்த ரமதாச ஜப கரி மனான். ஆதித்ய ஹிருதயம் ஸ்தோத்திரங்கள்லாம் ஒவ்வொரு நாளும் பாராயணம் பண்ணி இத்தகைய பக்த சிரோன்மணியான சூர்யாஜியும் பத்திவிரதா சிரோன்மணியான ராணுபாயும் இல்லறத்தை நல்லறமாக நடத்தி வந்தனர். அவர்களுக்கு ரொம்ப காலமாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தது. தங்களுடைய குலதெய்வமான ஆதித்ய பகவானையே முறையோடு பூஜை பண்ணி சூரிய பகவானுக்கு பிரீத்தியான விரதங்கள்லாம் மேற்கொண்டார்கள். அந்த நவகிரக நாயக்கனுக்கு விளக்கேற்றி பாலபிஷேகம் எல்லாம் பண்ணி பல காலம் ஆராதனை பண்ண உடனே சூரிய பகவானும் இந்த தம்பதியர்களுடைய ஸ்தோத்திரங்களால் சந்தோஷிக்கப்பட்டவராய், மெய்யன்பர்களே, உங்கள் ஆராதனையால் நான் சந்தோஷித்தேன், உங்களுக்கு என்ன வரம் வேணுமோ கேளுங்கள் அப்படின்னு சொல்ல, கதிரவ மூர்த்தியும் களிப்போட உங்களுக்கு ரெண்டு பிள்ளைகள் அவதாரம் பண்ணுவார்கள். மூத்தவன் என்னுடைய அம்சத்தையும் இளையவன் ஸ்ரீ ராமச்சந்திர பிரபுவினுடைய தாசனான ஆஞ்சநேய சுவாமியினுடைய அம்சத்தையும் பெற்று விளங்குவான்னு அருள்பாலித்து அந்தர்தியானமாக
ஆதித்யன் அருளால் ராணுபாயின் மணிவயிற்றில் உதித்தனரே உதித்தனரே அம்சபூதனும் உதித்தனரே அதீதாழகும் கோட்டி சூரிய பிரகாசனாய் கொண்டனே. அந்த குழந்தைக்கு கங்காதரன்னு பேர் வைத்தார்கள். மூத்த குழந்தைக்கு குழந்தைக்கு அக்ஷராபியாசமும் பண்ணி, ஏன்னா அந்த மூத்த குழந்தை தான் கதிரவமூர்த்தியாம் சூரிய பகவானுடைய அம்சம் இல்லையா. 7 வயசுக்குள்ள வேத உபனிஷதங்கள் எல்லாம் கற்று தேர்ந்தாச்சு. ராணுபாய் மீண்டும் கருவுற ஆஞ்சநேயருடைய அம்சமாக 2வது குழந்தை ராணுபாயினுடைய மணிவயிற்றில் உதிக்க. ஜெய ஹனுமான ஞான குணசாகர் ஜெய கபீசதி ஹும் லோக ஓஜாகர் ராமதூத அதுலித பலதாம அஞ்சனி புத்திர பவன சுதநாமா. இப்படி அந்த தவத்தாயினுடைய தவ புதல்வனாய் நம்ம கதாநாயகரும் அவதரித்தார். ஒரு குழந்தை அவதாரம் பண்ணுகிறதுன்னா இந்த தர்மத்துக்கு இந்த உலகத்துக்கு எப்பேற்பட்ட பாதையை விட்டு செல்ல போகிறது. சாதாரண குழந்தைகளை விஷமம் பண்ணும், இந்த குழந்தை விஷமத்துக்கு பேர் போன குழந்தை. இது என்னென்னலாம் விஷமம் செய்தது சுவையோடு பார்ப்போம்.